5 years இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி மெதுவடை. அதுக்கு தேவையானது வந்து உளுந்து, முழு உளுந்து. நான் 1 கப் எடுத்துர்க்கேன். 1 கப் உளுந்துக்கு பச்சை அரிசி ரா ரைஸ் 1/4 கப். இது ரெண்டும் ஒண்ணா போட்டு 2 hoursக்கு ஊற வைக்கணும். நான் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, லைக் 3-4 hoursக்கு மேல ஊற வச்சிடாதீங்க. இட்லிக்கு வைக்கிற மாதிரி வடை வந்து ஆயில் அப்சார்ப் பண்ணும், அதனால 2-2.5 hours தான் ஊற வைக்கணும். ரா ரைஸ் பச்சை அரிசி நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் சொல்றேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க, அதுக்காக நான் இங்கிலீஷ்லயும் சொல்றேன் தமிழ்லயும் சொல்றேன். ஒரு தால் உளுந்து அண்ட் பச்சரிசி போட்டு ஊற வச்சிருக்கேன். 2 hoursக்கு ஊறணும். இது 2 hours இப்போ உளுந்து ஊறிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரைச்சிடலாம். வாஷ் பண்ணிட்டு உளுந்து இந்த மிக்சி ஜார்ல போடுங்க. இது உளுந்துக்கு தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிடணும். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணுங்க, நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க, லிக்விட் ஆயிடக்கூடாது. உளுந்து அரைச்சாச்சு. இதோ இந்த கன்சிஸ்டன்சியில இப்படி தான் இருக்கணும். இதில் 1 tablespoon ஜிஞ்சர் ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க, அண்ட் 1 whole ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணது. இது ரெண்டும் இந்த பவுலில் போடப்போம். இப்போ இது இந்த ஆனியனுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அந்த அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச உளுந்தை இதில் ஆட் பண்ணுங்க. இதில் வந்து பெப்பர் முழு மிளகு போடணும், ஆனால் பசங்களுக்கு வந்து இது ஸ்பைஸியாக இருக்கும், அதனால நான் வந்து கோர்ஸ்லி கிரைண்டட் பெப்பர் பவுடர் போட போகிறேன். நான் உங்களுக்கு ஏற்ற ஸ்பைசி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3-5 minutes கையிலையும் பண்ணலாம் இதுலையும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அப்போ தான் வடை வந்து சாஃப்டாக வரும். 3-5 minutes கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ண போறேன். கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானோடனே வடை மேக் பண்ணலாம். வச்சு நம்ம இப்போ வடை போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதை லேசாக டச் பண்ணிவிட்டு மாவு எடுங்க. மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையளவு மாவு எடுங்க. ஒரு பிளாஸ்டிக் பேக் இல்லை ஜிப்லாக் கவர் எதில் வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம், ஷேப் மேக் பண்ணலாம். வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு வடை ஒன் சைடு வெந்துருச்சு, குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டேர்ன் பண்ணிடலாம். வடை எல்லாம் வெந்துருச்சு எடுத்துடலாம். பிளாக் ஆகிறது வரைக்கும் விடாதீங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், உள்ளேயும் குக் ஆகிருக்கும். பிளாக் ஆனோடனே எடுத்தீங்கன்னா ஆறினதுக்கப்புறம் ரொம்ப டார்க் கலராக இருக்கும் வடை. சவுத் இண்டியன் கிறிஸ்பி மெது வடை ரெடி.